ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக இந்த காலை ஆராதனையிலும் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த நாட்களிலே கடந்த வாரங்களாக திருச்சபைகளுக்குள் காணப்படும் முடிவு காலம் அல்லது கடைசி காலத்திற்கான அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே ஆறு குறிப்புகளை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் ஏழாவதாக ஏழாவது குறிப்பு அழிந்து போகும் ஆத்துமாக்கள் மேல் உள்ள அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிற அனுபவம் கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக சபைகளுக்குள் காணப்படும் அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் உள்ள அன்பு படிப்படியாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிற ஒரு நிலை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆவியானவர் ஏழு சபைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்போது எபேசு சபைக்கு ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆதி அன்பு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்கு இருந்த அந்த அன்பு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் யாருக்காகிலும் ஒருவருக்கு ஏ சுவை குறித்து சொல்லாமல் நம்மால் சாப்பிட முடியாது பேஸ் கொஞ்சம் குறைங்க நம்மளால் சாப்பிட முடியாது நம்மால் ஜெபிக்க முடியாது ஒரு உணர்வு நமக்குள்ளே ஊந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாளடைவில் நாம் அதில் குறைவுபட்டு விடுகிறோம் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லுகிறோம் ஆனால் நாளடைவில் அந்த நிலை நம்மிடல் குறைந்து போகிறது அதைத்தான் ஆவியானவர் சொல்கிறார் ஆதியிலிருந்து அன்பிலே நீ குறைவு பட்டாய் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று சுவிசேஷ ஊழியம் சபைக்கு தேவையான முக்கியமான ஒன்று சுவிசேஷ பணி இதை நாம் தினமும் செய்ய வேண்டும் உயிருள்ளவரை செய்ய வேண்டும் ஒரு தேவ மனிதன் நிவிதமாய் சொல்லுகிறார் சுவிசேஷ ஊழியம் என்றால் ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு எங்கே பிச்சை கிடைக்கும் என்கிற அந்த இடத்தை சொல்வதுதான் சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லுகிறார் ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் இடத்துல எங்கே பிச்சை கிடைக்கும் என்று சொல்வது சுவிசேஷ ஊழியம் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பிறருக்கு இந்த அன்பை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் ஆதி நாட்களிலே சபை மூவாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் பல ஆயிரங்களாக பெருகினது சில நாட்களுக்குள்ளாக இன்றைக்கு அப்படி ஒரு பெருக்கத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் ஆதி அன்பிற்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும் ஆத்துமாக்கள் மேல் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு உண்மையான அன்பு இருக்குமானால் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் நமக்கு ஒரு அன்பு இருக்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை நாம் சந்திக்கிறோம் எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து நாம் பேசுகிறோம் நான் என் குடும்பம் என் வேலை என் வருமானம் என்கிறது சுயநலமான ஒரு காரியம் இந்த நிலையை விட்டு நாம் வெளியே வரும்போது ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ண முடியும் தினமும் ஒருவருக்காக இயேசுவை குறித்து நான் சொல்லுவேன் எத்தனை கூட்டங்களில் தீர்மானம் எடுத்தோம் சபை ஆராதனைகளில் தீர்மானம் எடுத்தோம் தினமும் ஆண்டவரை நான் ஒருவருக்காக குறித்து சொல்லுவேன் இந்த தீர்மானங்களில் போய் போயிருக்கிறோமே இது ஆதி அன்பில் குறைவுபட்ட ஒரு அனுபவம் இது ஆதி அன்பில் நாம் குறைவுபட்ட ஒரு அனுபவம் ஒவ்வொரு கூட்டங்களிலும் நாம் எத்தனை தீர்மானங்களை எடுத்தோம் நல்லது அந்த தீர்மானங்களை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக இயேசுவின் அன்பை நம்ம ஒருவருக்கு சொல்ல மறு மறந்தோமானால் அதை காட்டிலும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய வேலை எதுவுமே இருக்க முடியாது நமக்காக உயிரை கொடுத்த இயேசு ஆராதனையில் அவர் அன்பை உணர்ந்தோம் அந்த அன்பை உணரும்போது இருதயம் உடைகிறது அல்லவா கண்ணீர் வருகிறது அல்லவா இந்த அன்பை நம்ம பிறருக்கு சொல்லாமல் இருந்தா எவ்வளவு பெரிய குற்றம் மேல் சுமரும் எடுத்த தீர்மானத்தை விட்டு வலிவி போய்விட்டோம் ஒரு நபருக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஆளுக்காக இயேசுவை குறித்து நான் எப்படியாவது சொல்லுவேன் அந்த தீர்மானத்தை விட்டோமே அதுதான் பின்மாற்றமான அனுபவம் ஆலயத்துக்கு வராமல் இருப்பதல்ல அநேக நேரம் நம்ம வந்தோம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாமல் ஆத்துமாக்கள் மேல் உள்ள அன்பு குறையும் போது நம்ம தானாக நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போகிறோம் ஆதி அன்பிலே குறைபட்டு விடக்கூடாது யோவன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மனுக்குளத்தின் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி ஏசுவை இந்த பூமிக்கு தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவுடைய அன்பை பாருங்க சிலுவையில் போய் உயிர் கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு யாருக்காக நமக்காகத்தான் நமக்காகத்தான் இந்த அன்பை உலகத்துக்கு சொல்வதை விட நமக்கு வேறொரு மேன்மை என்ன இருக்க முடியும் ஆண்டவுடைய சுவிசேஷத்தை உலகத்துக்கு அறிவிக்கிறது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா இதை நம்ம அறிவிக்கோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வர போராட்டங்கள் கஷ்டங்கள் நமக்கு பெரிதாக தெரியாது சுவிசேஷ பணியை செய்கிறவர்களுக்கு ஒரு துடிப்பும் ஒரு வாஞ்சையும் கடைசி மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் சுவிசேஷ பணியில் தவறி போகிறவர்கள் சோர்ந்து போவார்கள் நான் நிச்சயமாக சொல்ல முடியும் சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்யாம ஒரு நபருக்கு இயேசுவை குறித்து சொல்லாமல் இருப்போமானால் நம்மை சோர்வுக்குள்ளாக அதை நம்மை மாற்றிவிடும் பலவினத்திற்குள்ளாக நம்மை தள்ளிவிடும் அநேக நேரம் இயேசுவின் அன்பை பிறருக்கு நாம் சொல்ல முடிகிறதில்லை காரணம் வர்ற போராட்டங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் இதிலேயே சிலர் சிக்கிவிட்டு நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறோம் இன்றை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அழிந்து போகும் ஆத்துமாக்கள் மேல் தினமும் அன்பு இருக்க வேண்டும் ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதான் வசனத்தை பாருங்கள் நீங்களும் அந்த ஹாரத்தின் ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆச்சாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம் எதற்காக எதற்காக பாவத்திலிருந்து பிசாசின் கட்டிலிருந்து பில்லி சூனியத்திலிருந்து நம்மை ஏசு விடுதலையாக்கினது எதற்காகவென்றால் அவருடைய புண்ணியங்களை உலகத்திற்கு நாம் அறிவிக்கும்படி எத்தனை பேர் நம்புகிறீங்க ஒரு ஆமைன்னு சொல்லலாமா அவருடைய புண்ணியங்களை வேற ஒன்றுமே வேண்டாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு நமக்கு பயிற்சி தேவையில்லை சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்யணும் என்பதற்கு தான் பயிற்சி தேவை சுவிசேஷம் சொல்வது மிக எளிது பாவத்தில் இருந்தேன் அசுத்தத்தில் இருந்தேன் இயேசு என்னை ரச்சித்தார் மனக்கண் குருடாக்கப்பட்டது இன்றைக்கு கண்கள் திறந்திருக்கிறது நான் பார்க்கிறேன் இதுதான் சுவிசேஷம் உலகத்துக்கு பாவத்துக்கு மறித்திருந்தேன் இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ்கிறேன் இதை சொல்வது கடினமா கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த காலை நேரத்தில் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் நம்மளை ஆண்டவர் ரச்சித்திருக்கிறார் இந்த வசனம் அப்படி தானே சொல்லுது ஒன்று பெய்து ரெண்டு ஒன்பதை பாருங்க புண்ணியங்களை அறிவிக்கணும் நம்ம தினமும் குறைந்தது ஒருவருக்கு ஆகிலம் மற்ற என்ன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தொன்போது தான் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் ஸ்ரீசர்கள் ஆண்டவர் அழைக்கிறார் ஏன் பின்னால் வாங்க இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களிலே அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் எதற்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லி இயேசுவை பின்பற்றுவதற்கான நோக்கம் என்ன இன்றைக்கு இயேசுவை ஆராதிப்பதற்கான நோக்கம் என்ன மனுஷரை பிடிப்பதற்காக எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க மனுஷரை பிடிப்பதற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் என்றுக்காகத்தான் இயேசு நம்மளை அவர் பின்னால வர சொல்றாரு என் பின்னே வாருங்கள் அப்போ அவர் பின்பற்றி போகிற நம்ம கண்டிப்பாக மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருக்கணும் ஒருவேளை மனுஷரை நம்ம பிடிக்காதவர்களாக இருந்தா நாம் அவர் சரியாய் பின்பற்றுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உண்மையாகவே ஒரு தேவ பிள்ளை இயேசுவை பின்பற்றுவானால் அவன் நிச்சயம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனா இருப்பான் சத்தமோ ராமையன் சொல்லலாமா அவ்வளவு முக்கியம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும் போது இயேசுவுக்கு சிநேகிதர்களாய் மாறியிருக்கிறோம் நம்மை போல அநேகரை இயேசுவுக்கு சிநேகிதராக கொண்டு வரணும் நாம் போது இந்த உலகத்தில் ஒருவேளை மரணம் நம்மை முந்தி சந்திக்கலாம் அல்லது இயேசுவின் வருகை ரெண்டில் எது இருந்தாலும் மறித்து நாம் தேவராஜ்யத்துக்குள்ள போகும்போது நம்மால் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்டவர்கள் நடத்தப்பட்டவர்கள் இருப்பார்களானால் நம்மை அவர்கள் வரவேற்பார்கள் ஆமேன்னு சொல்லலாமா நம்ம ஆத்துமாக்களை அங்கே ஆதாயம் இருக்கணும் நீங்கள் நித்திய வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நம்மளை ரிசீவ் பண்ணுறக்கு அங்கே ஆத்துமாக்கள் இருக்கலாங்களா இத்தனை வருஷம் இயேசுக்காக வாழ்ந்திருக்கிறோமே எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணி இருக்கிறோம் இதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் உண்மையான நிலையை அறியாதபடி அநேகர் வாழ்கிறபடி இந்த இந்தியா இன்னும் இயேசுவை அறியவில்லை நிச்சயமாக தைரியமாக சொல்ல முடியும் என்னை இயேசு அழைத்ததே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்னை அவர் ரட்சித்ததே என்னை அவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றினது எதற்காகவென்றால் நான் அவரை பின்பற்றுகிறேன் அதற்கு ஒரு காரணம் உண்டு நான் மனுஷரை பிடிப்பதற்காக அல்லேலூயா லூயா சொல்லலாமா ஒருவேளை நமக்கு இது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் வசனம் இப்படிதான் நமக்கு போதிக்கிறது தினமும் ஒருவருக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு இருபது வசனங்களை பாருங்க நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும் ஆத்தும் என்கிற பணி சீசராக்குகிற ஒரு ஊழியம் நம்ம வெறுமனே ஆண்டோட அன்பை சொல்லிட்டு போயிட முடியாது சீசராக்கணும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க சீசராக்கணும் ஊழியத்தை நம்ம செய்யணும் நம்ம சீசனானாதான் மற்றவர்களை சீசனாக்க முடியும் எதை எதிர்பாராமல் தான் சீசன் உலகத்தை பின்பற்ற மாட்டான் உலகத்தில் உள்ள மாடல்ஸை பின்பற்ற மாட்டான் மனிதர்களை பின்பற்ற மாட்டான் பின்பற்றுகிறவன் தான் சீசன் இன்றைக்கு நம்ம எதை பின்பற்றி போகிறோம் சீசனாக வேண்டுமானால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் சீசராக்குங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இதுதான் சுவிசேஷ பணி மீண்டும் நாம் பின்மாற்றமான நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆத்தும ஆதாயம் ரொம்ப அவசியம் எபேசு சபைக்கு ஆவியானவர் சொல்றார் நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை அது நடத்திருந்து நீக்கி விடுவேன் அப்போ ஆத்தும ஆதாய பணியை திரும்ப தொடரணும் எங்கேயோ நம்ம விட்டுட்டோம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சந்தோஷமா செய்தோம் இன்றைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையினால் ஆத்துமாதான் தடைபட முடியாது இன்றைக்கு அதற்கேற்ற வசதிகளை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக இன்னும் ஏராளமான உபகரணங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேரோட போன்ல பேசுறோம் ஒருவருக்காக இயேசுவின் அன்பை சொல்ல முடியுமே மாலும் போது நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நாம் ஒவ்வொருவரும் அனித்தியமான உலகப் பொருட்களால் சிநேகிதர்களை சம்பாதிக்கணும் இன்றைக்கு நம்ம ஒரு பெரிய குரூசைட் போட்டு நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஊழியம் செய்வதற்கு தடை இல்லை காரணம் ஒவ்வொரு தனி மனிதனும் இன்னொரு தனி நபரிடத்தில் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது தனித்தாள் ஊழியம் இயேசு கிறிஸ்து இது அதிகமாக செய்தார் யோமான் நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்கிறார் சமாரியா ஸ்திரின் இடத்துல ஒரு தனிநபருக்காக ஆண்டவர் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறார் பாருங்க இன்னைக்கு நம்ம பெரிய கூட்டங்களில் ஒருவேளை பிரசங்கிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு தனிநபரை சந்தித்து இயேசுவை குறித்து நம்ம பிரசங்கிக்க முடியும் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஊழியம் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறது இது நம்ம எல்லாரும் எளிதாக செய்யக்கூடியது ஆத்தும் ஆதாயம் செய்வதற்கு நம்முடைய நேரத்தை செலவழிக்கணும் நம்ம வேலைகள் இருக்கிறது குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது அதற்கு நடுவில் நம்முடைய நேரத்தை ஆண்டவுடைய பணிக்காக செலவழிக்கணும் சிலர் எந்த நிலைக்கு வர்றாங்கன்னா நான் ஜோம் பண்ணுறேன் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் பரலவத்துக்கு ஆயத்தம் ஆகிட்டே போதும் சுவிசேஷ ஊழியம் நம்ம நம்மளை பார்த்து பிறர் ரசிக்கப்பட்டாலே போதும் என்கிற நிலைக்கு வந்து விடுகிறோம் அப்படியல்ல ஏசு சொன்னார் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தும் மனம் திருமணம் அதே நேரத்தில் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் கண்ணீர் சிந்தனம் ஆத்தும் ஆதாய பணிக்கு ஜபம் பண்ணி கண்ணீர் சிந்தனம் நேரத்தை செலவழிக்கணும் பலத்தை செலவழிக்கணும் எல்லாரும் சொல்லுங்கள் பலத்தை கொடுக்கணும் எவ்வளவோ டயர்டாக இருந்தாலும் சமாரியா ஸ்திரீட்ட இயேசு பேசும்போது கலைப்புள்ளவராக இருக்கிறார் போஜனம் சீசர்கள் எல்லாம் போய் சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தாகம் இருந்தது பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம எவ்வளவு களைப்பு இருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு அலுவல் இருந்தாலும் அதற்கு நடுவில் உங்கள் பலத்தை சுவிசேஷ பணிக்காக நீங்க செலவழித்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அலுவயா ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொல்லலாம் நான்காவது பணத்தை நாம் செலவழிக்கணும் நேரத்தை செலவழிக்கணும் பலத்தை செலவழிக்கணும் கண்ணீர் சிந்தனும் பணத்தை ஆத்துமாதாய பணிக்கு நம்ம செலவழித்தே ஆகணும் அப்பந்தான் தேவ ராஜ்யம் வளரும் நாம் சம்பாதித்தாலும் நம்முடைய வருமானங்கள் அனைத்தும் நமக்கு சொந்தமானது அல்ல கர்த்தர் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலனை நமக்கு கொடுக்கிறார் அல ஆகவே சுவிசேஷ பணிக்கு நம்முடைய பணத்தை செலவழிக்கணும் அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆலயத்தில் தசமபாகம் காணிக்கேன்னு வரும்போது நம்முடைய பணத்தை அதற்காக உற்சாகமாக கொடுக்கணும் ஊழியம் வளர்வதற்காக இந்த கடைசி நாட்களில் அழிந்து போகும் ஆத்துமாக்களில் ஒரு கரிசனைய கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்கணும் கை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா ஒரு நாளைக்கு ஒருவருக்காகிலும் நான் இயேசுவை குறித்து சொல்லுவேன் ஒய்கோஸ் என்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில அநேகருக்கு தெரிந்திருக்கும் இது ஆங்கிலத்தில் இல்லை கிரேக்க மொழியில் இருக்கிறது அப்போது சில நடவடிகள் பத்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இருபத்தி நான்காம் வசனத்தில் கொர்னேலியோ அப்போது சில நடவடிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மறுநாளில் செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தாங்க கொர்னேலியோ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் இந்த வசனம் கிரேக்க மொழியில் ஓய்கோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உறவின் முறையார் விசேஷித்த சிநேகிதர் இவர்களையெல்லாம் கூட வரவழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இது கிரேக்க மொழியில் ஒய்கோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் வீடு குடும்பத்தார் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிரேக்க மொழியில் ஏராளமான அர்த்தங்கள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குடும்பம் நண்பர்கள் நீங்கள் அதை டிஸ்பிளேயில் கூட பார்க்கலாம் குடும்பம் நண்பர்கள் தினமும் சந்திக்கும் நபர்கள் அயலகத்தார் உடன் வேலை செய்பவர்கள் உற்றார் இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும் ஒய்கோஸ் என்று சொல்லும்போது தினமும் நாம் சந்திக்கிற நபர்கள் நம்முடைய குடும்பம் நண்பர்கள் இது ஒரு பெரிய வட்டம் யாருக்குமே இந்த வட்டம் இல்லாமல் இருக்காது நண்பர்கள் இல்லாட்டாலும் ஒரு ஆளாவது நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்போ இந்த கடைசி நாட்களில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் பாருங்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் உறவினர் வேறு சில நபர்கள் வேலை ஸ்தலம் இன்னும் பள்ளிக்கூடம் கல்லூரி இங்கெல்லாம் நமக்கு ஆண்டவர் இவங்கெல்லாம் ஒய்கோஸ் இவர்களை நாம் சந்திக்க வேண்டும் இவர்களை நாம் சந்தித்து கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும் நம்மோட படிக்கிறவர்கள் உங்கள் கல்லூரியில் உங்கள் பள்ளியில் உங்களோட படிக்கிறவங்க அல்லது உங்களோட வேலை செய்கிறவங்க இவர்களை நீங்கள் கிறிஸ்துவண்டை நடத்துவது அவசியம் உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம் உங்கள் கணவன் இன்னும் ரசிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வரலையா நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் அவங்க தான் உங்கள் ஒய்கோஸ் நண்பர்கள் உங்கள் மனைவி ரசிக்கப்படலைன்னா மனைவிக்காக நீங்கள் செபித்து அவரில் கிறிஸ்துவண்டை கொண்டு வரணும் உடன் வேலை செய்கிறவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அதான் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டில் நமக்கு நல்ல உறவு இருக்கணும் அப்படி தான் சுவிசேஷம் சொல்ல முடியும் இதை குறித்த ஒரு திட்டத்தை நம்முடைய ஸ்தாபனத்தில் செயல்படுத்தி வர்றாங்க நம்முடைய சபையிலும் நாம் அதை செய்ய போகிறோம் தினமும் நாம் சந்திக்கிற நபர்கள் நம்ம முகம் தெரியாத ஆள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் நாம் சுவிசேஷ ஊழியம் என்று நினைக்கும்போது தெரியாத இடத்தை நினைக்கணும் நல்லது அ அறியாதவர்களுக்கு நம்மை குறித்து தெரியாதவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆனால் அதே நேரத்தில் தினமும் நாம் பார்க்குற நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க மறந்துவிடக்கூடாது குறிப்பாக காலையிலே வீட்டில் வந்து பால்காரர் பால் ஊத்துறார் அவருக்கு இயேசுவை குறித்து நம்ம சொல்லலாம் காய்கறி கடைக்கு போகிறோம் அந்த காய்கறி விற்கிறவருக்கு ஏசுவை குறித்து சொல்லலாம் மீன் கடைக்கு போகிறோம் மீன் விற்கிறவருக்கு ஏசுவை குறித்து சொல்லலாம் கோழி கடைக்கு போகிறோம் அங்கே உள்ளவருக்கு ஏசுவை குறித்து சொல்லலாம் இன்றைக்கி எல்லாமே பேக் பண்ணி வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு ஏசுவை குறித்து சொல்லலாம் இப்படி தினமும் நாம் சந்திக்கிற நபர்கள் இப்படி நீங்கள் தனித்தனியாக சந்திக்கும்போது பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை நம்ம வெளிக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடைகள் இருக்குது ஆனால் தனியாளை சந்தித்து சுவிசேஷம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை அலலோயா இப்படி நாம் செய்ய முடியும் உடன் வேலை செய்கிறோங்க உடன் வேலை செய்கிறோங்க இவங்க எல்லாரையும் நாம் கிறிஸ்துக்குள்ளே நடத்துவதற்கு ஒரு திட்டம் அவசியம் இந்த நாட்களில் நம்முடைய ஸ்தாபனத்தில் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறாங்க இப்பொழுது நம்முடைய சகோதரர்கள் உங்கள் கரங்களில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க வேகமாக கொடுங்க ஸ்தோத்ரம் நீங்கள் அந்த இதை ஒய்கோஸ் கொண்டாட்டம் என்று இருக்கிறது அதில் பத்து நபர்கள் பெயரை நீங்கள் எழுத போகிறீங்க நான் இப்போ சொன்னோம்ல உங்கள் குடும்பம் அதாவது வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறவங்க பெயரு நீங்கள் எழுத வேண்டாம் நம்ம சபைக்கு அவர்கள் அழைத்து வரக்கூடிய நிலையில் இருப்பாங்க பக்கத்தில் அவர்களுடைய ஒரு பத்து பெயர் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத போகிறீங்க செய்து எல்லாரும் செய்ய உங்களை அன்பாய் கேட்குறோம் யாரும் பேப்பர் வாங்காமல் இருக்கக்கூடாது இது நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் செய்யப்பட போகிற ஒரு பெரிய காரியம் ஆகவே நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க உங்கள் அன்பாய் கேட்குறோம் புதிதாக அல்ல இது நிறைய இடங்களில் பல ஆண்டுகளாக செய்யப்பட்டு வர்ற காரியம் இந்த பத்து பெயர்களை நீங்கள் எழுத போகிறீங்க அதான் உங்களுடைய ஒய்கோஸ் உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படாதவங்களாக இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் உங்களோடு வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் அறிந்த சில நபர்களாக இருக்கலாம் உங்களோட படிக்கிறவங்க கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த பெயர்களை ஜபத்தோடு எழுதுங்க இதில் ஒரு பகுதியை நீங்கள் சபைக்கு கொடுக்கணும் மறுபடி நாங்கள் உங்களிடத்தில் அதை பெற்றுக்கொள்வோம் உங்கள் பெயர் உங்கள் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் எழுதி பத்து பேர் நீங்கள் யாரை சந்திக்க போகிறீங்க யாருக்காக ஜபிக்க போகிறீங்க இது கடினமான காரியெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் அவங்களுக்காக ஜபம் பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாற்பது நாட்கள் நீங்கள் ஜெபம் பண்ணணும் சபை ஜபிக்கும் நீங்களும் ஜெபிக்கணும் நீங்கள் சபையில் வந்து ஜெபிக்கலாம் அந்த குறிப்பை வச்சு நாற்பது நாட்கள் ஜபித்து அதுக்கப்புறம் செப்டம்பர் ஆம் தேதி மாலை ஆறரை மணிக்கு ஒரு விசேஷித்த ஒரு கூடுகை இருக்கும் அதில் உங்களுடைய ஒய்கோஸை நீங்கள் அழைச்சிட்டு வரலாம் அவர்களுக்கு விசேஷித்த செய்திகள் வார்த்தைகள் இருக்கும் கர்த்தர் அநேகரை இந்த வருஷத்தில் சபைக்குள்ளே புதுசாக கொண்டு வர போகிறார் கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா உங்கள் தெரிந்தவங்க ரட்சிக்கப்படாதவங்க தயவு கூர்ந்து அந்த பெயர்களை எழுதுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அந்த பேப்பரை பெற்றுக்கொண்டவங்க கொஞ்சம் கவனிங்க பெற்றுக்கொண்டவங்க கவனிங்க நான் சொல்கிறத கவனித்து அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு தெரிந்தவங்க ஒரு இருபது முப்பது பேர் இருக்கலாம் அதில் ஒரு பத்து பேரை மட்டும் செலக்ட் பண்ணி எழுதுங்க ரொம்ப பேர் வேண்டாம் ஒரு பத்து பேரை நீங்கள் எழுதி அவங்க சபைக்கு நீங்கள் அழைத்து வரக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கணும் இப்போ மதுரையில் இருக்கிறவர் பேரை எழுதுனீங்கன்னா அவர் இங்கே வர முடியாது அப்போ இங்கே திருநெல்வேலியில் இருக்கிறவர் பேரை நீங்கள் எழுதணும் நீங்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் பிரயாசப்படுங்க கற்றுறவங்களை ரட்சிப்பார் ஆனால் இந்த திட்டத்துக்கு இங்கே இருக்கிறவர்களுடைய பெயராக இருக்கணும் ஸ்தோத்திர கர்த்தரவங்களை ஆசீர்வதி அப்புறம் முதல் காரியம் அதான் நீங்கள் பத்து பேர் பெயரை பட்டியலிடணும் நல்லா கவனிங்க கொஞ்சம் கவனிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எழுதுனா நல்லாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வார் ரெண்டாவது அந்த நபரை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் ஓரளவு அவங்க திருமணமானவரா வாலிபரா படிக்கிறவரா வேலை செய்கிறாரா என்ன வேலை செய்கிறாரு அவருக்கு மேக்சிமம் எவ்வளோ வருமானம் அல்லது பொருளாதார நெருக்கடி இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் மூன்றாவது நீங்கள் அவர்களோட நல்ல பழகி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உண்டாக்கணும் இந்த நாற்பது நாட்கள் நமக்கு என்ன வேலை இந்த பத்து பேரோட பேசணும் ஸ்தோத்ரன் இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் வீட்டிலேயோ அல்லது ஆலயத்தில் வந்தோ ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது ரெண்டு முறையாவது நேரில் சந்தித்தால் நல்லது அல்லது நீங்கள் ஃபோன்லேயாவது பேசி அவர்களோட நீங்கள் பழகணும் முதல்ல சில நேரம் நம்ம பேசி பழகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதை நீங்கள் ஒரு உறவை முதலாவது ஏற்படுத்தி கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் அவங்களோட ஃபோனில் தொடர்பு வச்சுட்டே இருக்கணும் ஸ்தோத்திரம் அவங்களோட பேசணும் அதுக்கு நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் நல்ல அவங்க ஃப்ரீயான நேரத்தை அறிந்து ஏன்னா ஆரம்பத்திலே உறவு முறிஞ்சிடக்கூடாது அப்போ நீங்கள் ஞானமாக ஃபோனில் பேசும்போது அவங்க நேரத்தை நீங்கள் அறிந்து இந்த நேரம் பேசலாமான்னு கேட்டு நீங்கள் அவங்களோட பேசுங்க நான்காவது என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது முடிந்த உதவி நம்ம பண உதவி செய்ய வேண்டாம் ஜபம் ஆறுதலா ரெண்டு வார்த்தை இதுதான் உதவி இந்த உதவியை நீங்கள் எல்லாரும் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த நாற்பது நாட்கள் ஜபம் பண்ணி செய்ய போகிறோம் அவர்களுக்காக தினமும் ஐந்தாவது என்னன்னா அவர்களுக்காக தினமும் விசுவாசத்தோடு நாம் ஜபம் பண்ணணும் விசுவாசம் இது ரொம்ப முக்கியம் ஜபம் பண்ணுங்க அடுத்தபடியாக நம்முடைய வேலைகள் பொறுப்புகள் நடுவில் இந்த பத்து பேரை நான் ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விருப்பமும் துடிப்பும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு காலையில் எஞ்சோன்னு ஞாபகம் வரணும் பத்து பேரை ஆதாயம் பண்ணணும் பத்து பேரை சபைக்குள்ளே கொண்டு வரணும் இதுக்காக நீங்கள் செயல்படணும் அடுத்தபடியாக நீங்கள் பிரயாசப்படணும் நம்ம ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டோம் நிரப்பி தயவு செய்து வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க அதுக்கு ஒரு பகுதி நீங்கள் கொண்டு போங்க ஒரு பகுதியை இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் நாங்களும் ஜபிப்போம் இந்த நாற்பது நாட்கள் உபவாச ஜபம் முடிந்தால் கடைசி வாரம் நம்ம சபையில் கூடுற மாதிரி இருக்கும் ஆகவே பிரயாசப்படணும் நீங்கள் வேலை செய்யணும் கருத்தருக்காக கடைசியாக விடாமுயற்சி இது எல்லாத்தையும் செஞ்சோன்னா கர்த்தர் நம்மளை இந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ளே நம்ம சபையை கொண்டு போவார் எத்தனை பேர் நம்புறீங்க